ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சரவணா ஸ்டோரில் ரீசெண்டாக ஷாப்பிங் பண்ணேன். அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அங்கே தான் இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். செம்மையாக இருந்தது. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம இயரிங்ஸ் இந்த மாதிரி பெருசு பெருசாக வாங்கணும், ஆன்டிக் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, கோல்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நான் வந்து மீனாட்சியம்மன் கோயில் சைடு போவோம். கம்மியாக கிடைக்கும். நான் வந்து 160 ருபீஸ்க்கு இது மாதிரி வாங்கியிருக்கேன் லாஸ்ட் இயர். ஆனால் கொஞ்சம் கடமாக இருந்தது, காதில் போட்டு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, செம்மையாக இருக்குது. 120 ருபீஸ்க்கு நான் ஒரு இயரிங்ஸ் வாங்கினேன். இதே மாதிரி ஜும்கா லாஸ்ட்டு காட்டுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மேக்ஸிமமே 300 கிட்டே வருது. எல்லாமே கொஞ்சம் 300 கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பட் கொஞ்சம் பெருசாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்கன்னா அழகாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், வெயிட்டு தாங்க மாட்டோம்னா நமக்கு லைட் வெயிட்டு 100-150 ருபீஸ்க்கே செம்ம கிராண்டாக இருக்குது. ஸோ இது ஆன்லைனில் பார்த்தாலே நமக்கு 200 ருபீஸ் காட்டுறாங்க. இது மாதிரி கலெக்ஷன் வந்து நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லா கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. என்ன வேணால் ட்ரெஸ்க்கு மேட்ச் செலக்ட் பண்ணிக்கலாம், நிறையா எடுக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஜும்காஸ் அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீனுக்கு போகிற மாதிரி இல்லை குட்டி குட்டி இயரிங்ஸாக வேணும்னா அதுவும் அடுத்த கலெக்ஷன் இருக்குது. அதை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கு. அதாவது ஒரே இடத்துல இவ்வளோ தூரம் வாங்கலாம், இவ்வளோ கலெக்ஷன் வந்து பார்க்க முடியும். ப்ரைஸும் அப்படி தான், ஜாஸ்தியெலாம் ரொம்ப கிடையாது, 300 தான் மேக்ஸிமமே. நம்ம வந்து சின்ன இயரிங்கு வெஸ்டர்ன் இதெல்லாம் போடும்போது இல்லை ஜிம்காஸ் போடும்போது நார்மலாகவே 150-200 வந்துடும். இது வந்து 112 அந்த ரேஞ்சிலேருந்து அது 112 90 ருபீஸ் 50 ருபீஸ்க்குலாம் சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு அந்த மேலே வந்து ஷெல்ஃபில் வச்சுருந்தது. இன்னொன்று வந்து இன்னொரு ரேங்கில் வந்து கீழேயும் வச்சுருக்காங்க, தனியாக அது நம்ம போய் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் கம்மியாக வர போட்ட 50 ரூபா 60 ரூபா அப்படி தான் வருது. தனியாக அதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து ஜீனுக்கு போடுற இயரிங்ஸ், இது செம்மையாக இருந்தது. 100 ருபீஸ் 50 ருபீஸ் லைஃப் லாங் வரும். ஏன்னா 100-க்கு 50 அந்த மாதிரி எடுத்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது பார்க்க. ரொம்ப லைட் வெயிட்டு உடஞ்சிரும் அப்படி கிடையாது. வெரைட்டி வெரைட்டி இருக்குது, நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்து சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ரேக்கு முன்னாடி வச்சுது, சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் சைடில் கீழே வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம தேடி எடுக்கிற மாதிரி இருக்குது. 50 ரூபாய்க்கு அந்த இயரிங்கே கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு. நான் ஒரு ட்ரெஸ் வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் வந்து க்ரீன் தீபாவளிக்கு எடுத்தது. ரெண்டும் நான் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இயரிங்ஸ் பார்த்தேன். 50 ருபீஸ் 60 ருபீஸ் தான். இதே மாதிரி பெருசாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அந்த இயரிங்ஸு அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் என்னென்ன ப்ராடக்ட் இது வாங்கினேன், இது போனாலும் ஒரு 500 ரூபா 600 ரூபா அப்படியே சும்மா வச்சும் காலியாகிடுது. பட் எல்லாமே ஒர்த்து தான், ஒர்த்து பையிங் தான், வேஸ்ட்டாக எதுவும் போல். அப்புறம் ஃபுல் செட்டு பார்க்குறீங்களா இருக்குது, இது வந்து 400 ருபீஸ் வரும். ஃபுல் செட்டு இருக்குது, இது வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம. 1000 ருபீஸ் 700 ருபீஸ் இந்த மாதிரி இருக்குது. ஹையஸ்ட்டே 1000-1200 அப்படி தான். அதுக்கே சூப்பராக வருது. நம்ம ஆன்லைனில் வந்து ஹோல்சேல் ரேட் இருக்குள்ள அதே ரேட்டு தான் வருது. நல்ல கலெக்ஷன் இருக்குது, சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, உடையாது. அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. நான் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் சுற்றி பார்க்குறதுக்கு. வாங்குறதுக்கு தான், வாங்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்து வந்தேன். ஹேண்ட்பேக் கலெக்ஷன் இது வந்து க்யூட்டாக மிரர் இருந்துச்சு, அதாவது நம்ம ஆப்போசிட்டில் நம்ம தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை ஒரு கிளிக் எடுத்தேன் நான். இது வந்து வந்து அந்த காலத்தில் பரதநாட்டியம் ஆடும்போது பேர்லில் போடுவாங்களா அந்த மாதிரி நெத்தி சுட்டி ஒட்டியானது வந்து கெம்பு அண்ணி ஜுவல்னு போட்டுச்சு. அது அதுக்கிட்டே நிறைய வச்சுருந்தாங்க. ஃபுல் செட் அது பக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க. பாசி பெருசு லாங் ஆர்ம் வச்சுருப்பாங்க அது.